மக்களே, தூய ஆவியின் ஏவுதலாலும் ஞானத்தின் தூண்டுதலாலும் காலத்தின் கட்டாயமாகவும் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களால் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த விசுவாச ஆண்டை நன்றியுடன் வரவேற்போம். இந்த விசுவாச ஆண்டில் இறை மக்களாகிய நாம் கடந்து வந்த விசுவாச பாதையை புதுப்பித்து புது பொலிவுடன், புது ஒளியுடன், புது வாழ்வுடன், புது மகிழ்ச்சியுடன் கிறிஸ்துவில் புது உறவு கொள்ளவும் அப்போஸ்தலர்கள் வழியாக கடவுள் நமக்கு கற்றுத்தந்த இறை வார்த்தையையும் நற்கருணையையும் கொண்டாடவும் வாழவும் ஜெபிக்கவும் கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை அழைக்கிறேன். சர்வேசுரனை விசுவசிக்கின்றேன், ஒரே சர்வேசுரனை விசுவசிக்கின்றேன், ஒரே சர்வேசுரனை விசுவசிக்கின்றேன், ஒரே சர்வேசுரனை விசுவசிக்கின்றேன். வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவரே. வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவரே. சர்வேசுரனின் ஏகசுதனாய் ஜனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றே. சர்வேசுரனின் ஏகசுதனாய் ஜனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றே. இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவின் நின்று ஜனித்தார், கடவுளின் நின்று கடவுளாக ஒளியின் நின்று ஒளியாக மெய்ய கடவுளின் நின்று மெய்ய கடவுளாக ஜனித்தவர். இவர் ஜனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோடு ஒரே பொருளானவர். ஒரே சர்வேசுரனை விசுவசிக்கின்றேன், ஒரே சர்வேசுரனை விசுவசிக்கின்றேன். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன, நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகம் இருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கண்ணி மறியிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின் படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், 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 உயிர்த்தெழுந்தார்.
எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். சீவியரையும் மரித்தவரையும் நடத்தீர்க்க மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவு இராது, அவரது அரசுக்கு முடிவு இராது. ஒரே ஞான ஸ்நானத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன்.